இப்போ நான் வரும்போது இந்த லைட் ஆன் ஆனதை பார்க்கலாம். இப்போ எந்த சுவிட்சும் போடலங்க, இந்த சென்சார் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ வெயில போயிடுறேன், எப்போ ஆஃப் ஆகும் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார், தி எலக்ட்ரிக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது பிஐஆர் மோஷன் சென்சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தொடக்கத்தில் முதல் நாள் இந்த பிஐஆர் மோஷன் சென்சார் காட்டி இதை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன். இந்த பதிவில் அதை கனெக்ட் பண்ணி எப்படி ரன் ஆகும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பல்போட அந்த பிஐஆர் மோஷன் சென்சரை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த மோஷன் சென்சானது எங்கு பயன்படுது அப்படின்னு கேட்டாக்க, நம்ம பாத்ரூம்ஸ் இருக்குல்ல, பெரிய லென்த்தியாக வரிசையாக பாத்ரூம்ஸ் அப்படி ஃப்ரீ ஓப்பன் பாத்ரூம்ஸ் போட்டுக்கலாம் பாருங்க, அந்த மாதிரியான பாத்ரூம்ஸு, ஹாஸ்பிட்டலோட கார்டு ஏரியாஸு, பார்க்கிங் ஏரியாஸு, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இந்த சென்சரானது பயன்படுத்தலாம். வேற ஒன்றுங்க, எனர்ஜி சேவிங். எனர்ஜி சேவிங் சொன்னாக்க, நாம் அந்த இடத்துல மூவ், மக்கள் மனசால் அந்த ஏரியாவில் மூவ் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த சென்சரானது வேலை செய்யும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகள்லேயே பார்த்தாக்க, இன்சைடில் ஹாலில் ஒரு சென்சாரம், நம்மளோட பெட்ரூமில் ஒரு சென்சாரம் போட்டு வச்சுக்கலங்க. நம்ம ஹாலில் இருக்கும்போது ஹாலில் இருக்கக்கூடிய சென்சாரானது வேலை செஞ்சு லைட்டை ஆன் பண்ணும், ஃபேன் ஆன் பண்ணும், ஃபேன்லாம் ஓடும். ஒருவேளை ஹாலை விட்டு நம்ம வெயிலில் போயிட்டோன்னு சொன்னாவே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம எவ்வளோ டைம் செட் பண்ணுறோமோ அதை பொறுத்து, 10 செகண்ட்லேருந்து ஆரம்பித்து 7 நிமிஷம் வரலையும் நம்ம செட் பண்ண முடியும். அது ஒரு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நாம் திரும்பி விட்டால் முடிஞ்சு போச்சு. அதுபோல் லக்ஸை பொறுத்தும் வேலை செய்யும், அதாவது ஒளியின் அளவை பொறுத்தும் அது வேலை செய்யும். அந்த மாதிரி மோஷன் சென்சார் அது இருக்குங்க. இந்த மோஷன் சென்சாரை பார்ப்போம், அந்த கனெக்ஷனையும் பார்ப்போம், ரன்னிங்கை பார்க்கலாம். இங்கே வாங்க, உள்ளே வாங்க. இது நம்மளோட ஸ்டுடியோங்க. இந்த ஸ்டுடியோ தான், இந்த லேப்டாப் தான் என்னோடய லேப்டாப். இதை வச்சு தான் நான் வீடியோஸை லைட்டி ஒர்க் எல்லாமே பார்க்குறேன். இது ஜஸ்ட் ஒரு மானிட்டர் அவ்வளோ தான். இங்கே மேலே போட்டிருக்க பாருங்கள், இதுதான் இந்த மோஷன் சென்சார். அவள் தெரியுதா, இதுதான் அந்த மோஷன் டெஸ்டிங்க வாண்டி தலையில் தொங்க விட்ருக்கேன். இப்படி நேராக வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்ல. சரியாங்க, இதான் இந்த மோஷன் சென்சார். இந்த சென்சாரை பொறுத்தவரை நான் அப்படின்னாக்க, இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்து சொன்னாக்க, இங்கே டைம், இந்த டைம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். அது என்ன செய்யு கேட்டாக்க, ஒரு 10 செகண்ட்லேயே இது வந்து லைட்டிங்க, அதாவது அவுட்புட்டை ஆன் பண்ணி கொடுத்துரும். அதுபோல் லக்ஸும் பார்த்திங்க சொன்னாக்க, அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒளியின் அளவு பொறுத்து வேலை செய்யும், அவ்வளோதாங்க. இதில் எப்படி கனெக்ட் பண்ணணும் கேட்டால், அதில் மூணு டெர்மினல் இருக்குங்க. இது ஏற்கனவே நான் கொடுத்து வச்சுருக்கேன், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டெர்மினல் இருக்குங்க. இந்த 3 டெர்மினலில் ரெட் கலர் வந்து அவுட்புட் வயரு. இந்த ப்ரௌன் இருக்குல்லையா, இந்த ப்ரௌன் வந்து ஃபேஸு, இந்த ப்ளூ வந்து நியூட்ரல். இந்த மாதிரி இதுக்கு சப்ளை கொடுக்கணும், அதாவது இதில் ஃபேஸு, இதில் நியூட்ரலு, இதில் அவுட்புட்டு. நியூட்ரல் எங்கே வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம், லோட்ரில் அந்த மாதிரி இதை கொடுத்துடலாம். வேறு ஒன்றும் நல்ல சிம்பிளான வேலை தான். இதை கொடுத்துட்டோம்னா, இதோட டயக்ராம் கூட இதில் பார்த்தா, இதை பாருங்க, பிஐஆர் டிவைஸ்னு போட்டிருக்காங்க. பவர் சோர்ஸ் 220 to 240 volts கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 50 watts கொடுத்துருக்காங்க. 1200 watts வரையும் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டயக்ராம் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் இந்த கனெக்ஷனை போட்டிருக்காங்கன்னு. ப்ரௌனானது ஃபேஸு, ரெட்டு வந்து அவுட்புட்டு, ப்ளூ வந்து நியூட்ரலு, அவ்வளோதான் மேட்ரு. 3 டெர்மினல் தான் அதில் இருக்குது. இதை நம்ம வந்து டக்க யூஸ் பண்ணும்போது எனர்ஜி சேவிக்கு முக்கியமாக பயன்படும். இப்போது ஒன்றுலங்க, இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன், ஜஸ்ட் இதை மேலே வச்சுக்கிறேன். அதாவது லைட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது உடனே ஆன் ஆகுது. இப்போ அப்படியே ஆன் ஆகிடுச்சாங்க. இப்போது லைட் ஆன் ஆகி லைட் ஆனது எரிஞ்சிட்ருக்கு, அது அப்படியே தொங்கிட்டு போகுது. பரவாயில்ல, நான் கொஞ்சம் நகர்றேன், நகர்ந்தால் அந்த லைட் ஆனது ஆஃப் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. ஒரு சரியாக ஒரு 10 செகண்டில் ஆமாங்க, ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ வெயிட் பண்ணுங்க, இப்போ லைட் ஆஃப் ஆகிடுச்சாங்க. என்னோட கையை ஜஸ்ட் இப்படி நகர்த்துறேன், இப்போ ஆஃப் ஆனால் தெரியுதாங்க. நான் நகர்ந்தேன்னா ஆன் ஆகிடும், நான் நகர்ந்துட்டேன் ஆஃப் ஆகிடும், அவ்வளோதாங்க. இந்த சென்சாரை பொறுத்தவரை ரொம்ப குயிக்காக சென்ஸ் ஆகுது, நல்லா வேலை செய்யுதுங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கி பயன்படுத்தலாம்.
இது ஆக்குபன்சி சென்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நாம் இருந்தால் மட்டும் வேலை செய்யும் அந்த மாதிரி. இந்த சென்சாரை நாம் ஹாஸ்பிட்டல்ஸில், அதாவது பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில், இந்த எப்படிசாட்டாக்க நைட்டில் இருக்க மாட்டாங்க, பகலை மட்டும் இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ள ஏரியாஸில் அவங்க பயன்படுத்தும் போது நீங்கள் மூவ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்து சொன்னால் லைட் ஆன்லேயே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்து சொன்னாக்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்து சொன்னாக்க வரிசையாக ஃபேன் ஓடிட்டுருக்கோம், ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, வெளியில் போயிருப்பாங்க, லஞ்சுக்கு போயிருப்பாங்க, ஆனால் லைட்டு ஃபேன் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நான் பேங்க்லாம் நிறையா பார்த்துருக்கேன், பேங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே நுழைஞ்சாக்க இந்த ஹால் ஏரியா பூரா லைட் எரிஞ்சிட்ருக்கோம், அங்கே இருக்கிறதே ரெண்டே ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி கூட அமையும். அப்போது இந்த மாதிரியான சென்சர்ஸ் பயன்படுத்தும் போது நல்லாவே எனர்ஜியை சேவ் பண்ணலாம், கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரியான சென்சார் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கிறாங்க. இது வந்து 520 ரூபாயோ 550 ரூபாயோ அந்த ரேட்டு தான், ரொம்ப சீப் ரேட்டு தான் கிடைக்குது. அதுக்கான லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இது அமேசானில் வந்து 529 அப்படிங்கிற ரேட்டில் கிடைக்குதுங்க. பை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். இது ஸ்பெக் அப்படி லைட்டாக பார்த்துக்கலாங்க. 230 வோல்ட் கொடுத்துருக்காங்க. டிடக்ஷன் ரேஞ்ச் ஆனது 180 டிகிரி வர சுற்றி எடுக்க டிடெக்ட் பண்ணும். 10 to 12 meters வரலையும் நட்டக்க டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். லோடு வந்து 300 to 1100 watts வரை கொடுக்க முடியும். லக்ஸுன்னு பார்த்தீங்க சொன்னால் 3 to 2.5 lakhs வரை இதை நட்டாக்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியும். இன்சுலேஷன் ஹைட் வந்து 2 to 4 meters வரை கொடுத்துருக்காங்க. இது இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கும்போது இதோட ஒரு கைடு ஒன்று பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படியே டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதை படித்து பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆன்டி தெப்ட்டு கூட பயன்படுத்த முடியும். ஆன்டி தெப்ட்னு சொன்னாக்க வீட்டோட பேக் சைட் டோர் இருக்கு இல்லையா, அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னு சொன்னாக்க யாராவது பேக் சைட் டோர் வழியாக வரணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஒன்றே அங்கே இருக்க லைட் ஆன் ஆகிடும். லைட்டை பார்த்தோன்னா யாரோ வீட்டுந்து வராமல் போட்டு பயந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி கூட நாம் பயன்படுத்த முடியும். இந்த வயர்டையரை பற்றி ஏற்கனவே சொன்னான்னு, ஏ ரெட்டுங்கிறது வயர் கொடுத்து ரெட்டு ப்ளூ ப்ரௌன் மூணு கலரில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்க சொன்னால் ரெட்டுங்கிறது வயர் வந்து ரெட்டுக்கு அவுட்புட் வயரு, லைன் இன் வந்து பார்த்துக்க சொன்னாக்க ப்ரௌன் வயரு, லைன் இன் அதாவது ஃபேஸ் வயரு, நியூட்ரல் வந்து நடக்க ப்ளூ கலர் வயரு. இந்த வயரை யூஸ் பண்ணி ஈஸியாக நாம் இன்ஸ்டேஷன் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக லைட் கண்ட்ரோல் ஆகும், ஆள் போனால் ஆள் வந்தால் எனர்ஜி பக்காவாக சேவ் ஆகும். மூணாவது, நம்ம வீட்டு சேஃப்டிக்காக இதை நல்லாவே பயன்படுத்தலாம். ஒரு நண்பர் கூட சொன்னார், எங்கள் வீட்டு பேக் சைடு டோரை உடச்சிட்டு வந்துட்டாங்க, உடைச்சாங்க, ஆனால் வீட்டில் திறந்து போய் திறந்து சத்தம் போட்டோன்னே ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சென்சர் அந்த இடத்துல வச்சு ஒரு ரெண்டு லைட்டை கொடுத்துருந்தாக்க அவன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது லைட் ஆகும், லைட் ஆன் ஆகும், லைட் ஆனதை பார்த்தோன்னே ஆள் பயந்து போய் ஏதோ ஆள் இருக்காங்க போட்டு சொல்லிட்டு எஸ் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வெயில் லைட் ஆன் ஆகும்போது அதே நேரத்தில் இன்சைடில் இருக்கக்கூடிய சைரனை கூட ஆன் பண்ண வைக்கலாம். அதன் மூலம் நாம் ஒன்றே ஏஞ்சி வெளில போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த லைட்டுங்க. நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஹோட்டல்ஸ் முக்கியமாக ஸ்டெப்ஸில் பயன்படுத்தலாம், ஆஃபீஸு ஸ்டெப்ஸில் பயன்படுத்தலாம், பாத்ரூமை பயன்படுத்தலாம், கார்டு நடப்பாதையில் பயன்படுத்தலாம், பார்க்கிங் ஏரியா பயன்படுத்தலாம். நல்லா இதை யூஸ் பண்ணாக்க ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அமேசான் லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இது மட்டும் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பதிவு பெறுவதற்காக நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.